Friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நான் இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறேன். அது சூப்பரான கிளைமேட்ல சூப்பரான இடத்துல பிளேஸ்ல எங்கன்னு சொல்லலாம். இங்க நான் உட்காந்து நான் எங்க மொட்டை மாடிக்கு வந்திருக்கேன். நல்லா மழையும் பெய்யுற மாதிரி இடி இடி இருக்குங்க, சூப்பரா இருக்கு. எனக்கு இடி அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் அப்புறம் வந்து நல்லா ஒரு காத்தடிக்குது. நிறையா இது இருக்குது இந்த கிளைமேட்டில். ஒரு கதை சொல்லான் இருக்கேன். என்ன கதைனா, கதைகளை போடலாமா? வாங்க கதைகளை போயாச்சு. இன்றைக்கி நம்ம இன்னைக்கு என்ன கதைனா, பேய் கதைலாம் கிடையாது. எனக்கு அது மாதிரி கதைலாம் பிடிக்கும். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கேட்கணும்னா இப்போ இந்த இடத்துல எனக்கு அது தோணலை. ஒரு அழகான ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலாம்னு. ஒரு ஊர்ல ஒரு சிங்கம் இருந்துச்சா. அந்த சிங்கம் ரொம்ப பசியா இருந்துச்சா. அப்ப அந்த சிங்கத்து நடந்து போயிட்டே இருந்துச்சா, எங்கடா வறட்சி, என்ன சாப்பாடு கிடைக்கும், இர கிடைக்கும் அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்துச்சா. ஒரு மான் குட்டி ஓடிக்கிட்டு இருந்துச்சா. சி மான் மான் குட்டி சி அம்மா மான் குட்டி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதை வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சிங்கம் அதை நோக்கி வரும்போது மான் அந்த மான் குட்டியோட அம்மா வந்து மான் குட்டியை தள்ளி விட்டுட்டு அந்த சிங்கம் அம்மா வந்து சிங்கம் வந்து அந்த அம்மாவை சாப்பிட்டுருச்சு, மான் குட்டி தப்பிச்சிருச்சு. இதனால என்ன தெரியுது, நம்ம அம்மா மேல நம்ம அம்மா நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. இதுதான் ஒன் ஸ்டோரி. ரெண்டு ஸ்டோரி, இது இன்னொரு ஸ்டோரி. இது என்னன்னா, ஒரு பெரிய பெரிய ஒரு கிணறு இருந்துச்சு. ரொம்ப பெரிய ஒரு கிணறு, ரொம்ப பெருசாக ஒரு கிணறு. அதில் எல்லா ஒரு ஊர், இந்த ஊரில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ரொம்ப தண்ணினா ஒரு சொட்டு கூட கிடைக்கிறது ரொம்ப காசா. அதனால என்ன பண்ணுவாங்க, மக்கள் எல்லாம் காலையில் ஒரு 7 மணிக்கு அந்த கிணத்துக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி ஒரே ஒரு ஒரு ஆன்டி, ஒரு ஆன்டி, அந்த ஆன்டி வந்து ஏங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஏன் இவனும் போய் தண்ணி பிடிக்க மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது, நான் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க அந்த இதெல்லாம் அந்த குளத்தில் நம்ம நைட்டு போனால் தானே ரொம்ப டயர்டாக இருக்குது. நிறைய பேர் நிற்கிறாங்க, வெயில் நிற்கிறதா இருக்குது. நைட்டு போனால் என்ன அப்படின்னு சொன்னால், நைட்டு போகிறாங்க. சரி காலையில் நைட்டு போகலான்னு சொல்லிட்டு நைட்டு போகிறாங்க. நைட்டு போகும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க எங்கே போகிறேன்னு கேட்குறாங்க. தண்ணி பிடிக்கன்னு அவங்களும், நான் தண்ணி பிடிக்கா, தண்ணி பிடிக்க போகாத, அந்த கிணத்துல நைட்டு பேய் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆண்டி. அப்போ அந்த தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு அந்த ஆண்டி போய் தண்ணி பிடிக்கிறாங்க. பிடிக்கும்போது ஒரு சவுண்டு கேட்குது கிணத்துலேருந்து. அப்புறம் அந்த கிணத்துல என்னன்னா, ஒரு கோல்டன் அழகான ஃபிஷ் தான் இவ்வளோ நாள் அந்த கிணத்துல பேயாட்டம் இருக்கும். ஆனால் அது மாட்டிக்கிச்சு அந்த கிணத்துல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவ எடுத்து அங்கிட்டு போட்டா குளத்துல. குளத்தில் போட்டதுக்கப்புறம் அந்த ஃபிஷ்ஷு, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு, நான் அதை வாங்கி தரேன். அப்புறம் அவங்களும் ஒரு எனக்கு என்ன அந்த ஒரு 10 கை, ஒரு இன்னொரு 3 கையும், இன்னொரு 3 கையும் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிஷ்ஷுக்கிட்ட கேட்டிருக்கேன். இந்த ஃபிஷ்ஷும் தந்துருக்கு. சந்த உடனே ஃபிஷ்ஷோட தந்ததுக்கப்புறம் ஐயா ஜாலின்ட்டு ஊருக்குள்ளே போயிருக்கா. ஊருக்குள்ளே போன உடனே மக்கள் எல்லாம் ஐயோ இவன்னா பேயாயிட்டாளோ அப்படின்னு நினச்சி எல்லா மக்களும் ஓடி, அப்புறம் அந்த பேயே அடின்னு அடித்து அந்த அவனும் செத்துட்டான். இதுலேருந்து என்ன தெரியுது, எல்லாரும் போகும்போது போகணும், நம்மளும் அவங்க சொல்கிறத கேட்கணும். இதில் தான் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா, பை பை.